الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ان بارنده الله وبين نلディアغله شهودره شهودريغله نام तौरचियाग யாமத்தினுடைய சிறிய அடையாளங்கள் என்ற தலைப்போக்கு கீழ் பல அடையாளங்களை நாங்கள் இதுவரை பார்த்துருக்கிறோம் என்னென்னு சொல்ல தேவையில்லை கடைசியாக நாங்கள் எத்தனையாவது அடையாளம் பார்த்தோம் இருபத்தி ஏழாவது அடையாளம் அப்போ இருபத்தி ஏழு அடையாளங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ அந்த இருபத்தி ஏழு அடையாளங்களும் எங்களுக்கு ஓரளவு நினைவில் இருக்குது இப்போ நாங்கள் இந்த அடையாளங்களை எப்படி நினைவில் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஆதாரம் ஒரு ஹதீஸ் அப்போ இந்த அடையாளத்தை சொல்கிறதோட அந்த அடையாளத்துக்குரிய ஆதாரம் என்ன அதையும் சேர்த்து என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும் இப்போ அதில் தான் பொறுமதி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அடையாளங்களுக்கு வர ஹதீஸ் ஒரே ஹதீஸ் அதில் பல அடையாளங்கள் ரசூர் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோமே ரசூர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சஹாபிட்ட சொல்கிறாங்க கியாமத்தினால் உண்டாகுவதற்கு முன் ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆறு விஷயங்கள் இதில் வந்தாச்சு அப்போ ஒரு ஹதீஸ் ஆறு விஷயம் வந்தாச்சு இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் அப்போ ஒரே ஹதீஸில் பல அடையாளங்கள் வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் அதை பிரிச்செடுத்து கொள்ளையிலும் அப்போ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி அப்போ ஆதாரங்களோடு நாங்கள் இந்த நிகழ்வுகளை தெரிஞ்சு கொள்வது என்பது எங்களுடைய அறிவுக்கு மிகவுமே பலமானதாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொத்தருக்கு படித்து கொடுக்குற நேரத்திலையும் நாங்கள் தெளிவாக படித்து கொடுக்கலாம் சரியா சரி இப்போ நாங்கள் வந்து இருபத்தி எட்டாவது அடையாளத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது அடையாளம் என்னென்னு கேட்டால் கஸ்ரத்து சுஹ் கஞ்சத்தனம் அதிகரிப்பது உலோஃபித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா கஞ்சத்தனம் உலோபித்தனம் அப்போ இந்த குணம் அதிகரிப்பது இப்போ இதுக்கு நாங்கள் முதலாவது ஹதீஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் ஞாபகம் ஹதீஸ் சரி அபு ஹுரைரா அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூர் சல்லாஹூ அலைவா செல்லம் அவர்கள் கூறியதாக பாருங்கள் எத்தக்காரபு ஜமான் காலம் சுருங்கும் ஒரே ஹதீஸ் காலம் சுருங்கும் இது நான் படித்தோமா இல்லையா ஏற்கனவே நான் படிச்சுட்டோம் அப்போ இந்த ஹதீஸில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடையாளங்கள் வருது எத்தக்காரபு ஜமான் அப்போ காலம் சுருங்கும் வயன்குசுல் அமல் அமல் குறையும் நாங்கள் பின்னால் பார்ப்போம் கஞ்சத்தனம் உள்ளங்களில் போடப்படும் இந்த ஹதீஸ் புகாரியில பதிவாக இருக்குது அப்போ இந்த ஹதீஸ் அறிவிப்பது யாரு அபூஹுரையா அனுகும் இந்த ஹதீஸ் எங்கே பதிவாக இருக்கிறது புகாரில பதிவாக இருக்கிறது இப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்த்தோம்னால் அப்போ ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முதலாவது என்ன சொல்கிறாங்க எத்தகாரபு ஜமான் காலம் சுருங்கும்னு சொன்னாங்க இந்த காலம் சுருங்கும்ங்கிறத நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம் மறுபடி மீட்டுவதற்கு அவசியம் இல்லை கொசுல் அமல் அமல் குறையும் என்று சொன்னாங்க அப்போ அமல் குறையும் தான் என்னது என்ன அமல் குறையும் ஆ வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு குறைஞ்சிடும் சோம்பேறித்தனம் வந்துடும் அதே போல் எல்லா கடமையாக்கிய விஷயங்களில் பொடுபோக்கு வந்துடும் பொடுபோக்கு செஞ்சிடுவாங்க ஜக்காத்து தானே இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் இல்லையா போக்கு தொழுகை தானே யோசிச்சு பார்க்குறது சா என்னது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஜெம்மு செஞ்சிக்கிறாங்க யோசிச்சு பார்க்குறது ஹதீஸ் இருக்குது ஜெம்மு பண்ணியாச்சு அவருக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை சும்மா வீட்டில் இருக்கிறார் மஸ்ட் இதுக்கு போகலாம் எந்த காரணமும் இல்லை போகலாம் அப்ப இப்படியாக பொடுபோக்கு செய்வது அப்ப இப்படி பொடுபோக்கு செய்யக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னான் வயுல்கு எங்களை தலைப்புக்குரிய ஹதீஸ் பகுதி இதுதான் இந்த ஹதீஸ்ல வயுல்கா அஸ்வ உலோபித்தனம் உள்ளங்களில் போடப்படும் இப்போ உலோஃபித்தனம்டா என்னது கேட்டிங்கண்டா இப்போ உலோஃபித்தனம்னு சொல்லணும் நாங்கள் கஞ்சத்தனம்னு நாங்கள் எதுக்கு சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்க ஆ வச்சுக்கிட்டு தராமல் இருக்கிறத பணத்தோடு தான் நான் முடிச்சுக்கொள்ளுவோம் பணத்தோடு மட்டுமல்ல இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தி இதில் எல்லாத்தையும் அடைவழித்து கொள்ளும் ஒவ்வொருத்த என்னென்ன விஷயம் இருக்குதோ அந்த விஷயத்தை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பது கொடுப்பது இதுக்கெல்லாத்துக்கும் கஞ்சத்தனம் படுவார் உதாரணமாக ஒருவர்கிட்ட ஒரு அறிவு இருந்தால் அந்த அறிவை மற்றவருக்கு படித்து கொடுக்குறதுக்கு கஞ்சத்தனம் படுவார் அவன் முன்னேறிடுவான் அவன் படித்து பெரிய ஆளாக வந்துடுவான் கஞ்சத்தனம் பணம் இருக்கிறவர் பணத்தை கொடுக்க மாட்டார் கஞ்சத்தனம் இந்த சுஹுன்னு சொல்லக்கூடியதும் புகுல் என்று சொல்லக்கூடியதும் இமாம்கள் இந்த ரெண்டுக்கும் இப்போ ஷுஹூன்னு சொன்னாலும் புகுல் என்று சொன்னாலும் அரபியில் கஞ்சத்தனம் இந்த ஷுஹுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து இந்த அந்த புகல்லில் வரக்கூடிய கஞ்சத்தனத்தை விட கொஞ்சம் கூட ஆசை கூடி வரக்கூடியது ஒருத்தனுக்கு ஒரு பொருளில் ஆசை கூடி விட்டால் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் எப்படியாவது தான் பாதுகாத்து வச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பான் அதான் ஷுஹுன்னு சொல்லக்கூடியது சரி குருவானில் நீங்கள் பாருங்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் உலாயி கஹுமுல் முஃப்லி ஹஹன் அல்லாஹாலா சொல்கிறான் யார் தனது உள்ளத்திலிருந்து அந்த உலோபித்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அப்போ உலோபித்தனம் அதிலிருந்து யாரெல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்களோ வெற்றியாளர்கள் என்று சொன்னால் இது நல்ல குணமா இது என்ன குணம் இது சொல்லுங்க கட்ட குணம் அப்போ இந்த குணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை ரசூல் சல்லாஹூ அலி அதாவது அல்லாஹூ தாலா திருமறையிலே தெளிவாக சொல்கிறார் சரி இப்போ இந்த தலைப்புக்கு ஒரு ஹதீஸ் பார்த்துட்டோம் அபு ஹுரேர் அலி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவாக இருக்கிறது அந்த ஹதீஸ் இந்த தலைப்புக்கு தேவையான பகுதி என்னது அப்படி சொல்லக்கூடாது என்ன கருத்து சொன்ன உள்ளங்களில் கஞ்சத்தனம் போடப்படும் இது புகாரியில் பதிவாக இருக்கிறது இவ்வளோ பாடமாக்குன்னா போதும் நீங்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இது புகாரியில் வருகுது இந்த அளவுக்கு பாடம் ஆகிட்டாலும் போதும் அப்போ இந்த தலைப்பு இந்த செய்தி இது புகாரியில் வருகிறது அவ்வளோன்றாலும் போதும் சரி இப்போ இந்த தலைப்பில் இன்னொரு ஹதீஸை பாருங்கள் ரெண்டாவது ஹதீஸ் இது ஜாபிரி அப்துல்லா அலி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஈயாக்கும் வதுல் நான் அநியாயத்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஃப இன்னகு துளுமாத்துன் யோமல் கயாமா கயாமத்து நாளையிலே அது பல அநியாயங்கள் அல்லது இருள்களாக இருக்கும் என்று சொல்லிட்டு வையாக்கும் வஷு தலைப்புக்கு தேவையான பகுதி வையாக்கும் வஷு உங்களுக்கு கஞ்சத்தனத்தை நான் எச்சரிக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன காரணம் தெரியுமா ஃப இன்னகு அகிலக்கமன் காண கபிலக்கும் உங்களுக்கு முன்னால் வந்த சமூகத்தினரை இது அழித்து விட்டது ஹமலகும் அகும் இதனால அவங்க ரத்தத்தை ஓட்டிக்கொண்டார்கள் அவர்களில் ஹராமானதை இன்னொருத்தருடைய சொத்து இன்னொத்தருக்கு அனுமதி இல்லாமல் எடுப்பது ஹராம் அப்படி அனுமதி இல்லாமல் அவர்கள் அதை ஹலால் ஆக்கி கொண்டார்கள் அப்ப இந்த உலோஃபித்தனம் இந்த கஞ்சத்தனம் என்பது இப்படியான வேலைகளுக்கு வழிவகுக்கும் என்று ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ் எங்கே பதிவாக இருக்கிறது முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது அப்போ இந்த ஹதீஸ்ல நாங்கள் நினைவுக்கு வச்சு கொள்ளக்கூடிய பகுதி என்னது என்னது கஞ்சத்தனத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் அவ்வளோ வந்தாலும் போதும் இந்த ஹதீஸ் எங்கே பதிவாக இருக்கிறது ஆ சகை முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது இவ்வளோ போதும் அப்போ இந்த தலைப்பூக்கியெல்லாம் நாங்கள் செஞ்சோம் ரெண்டு ஹதீஸ் பார்த்தோம் முதலாவது ஹதீஸ் யார் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆ என்ன செய்து உங்களுடைய உள்ளங்களில் போடப்படும் சரி அது முடிஞ்சு உலோபித்தனம்டா என்ன கருத்து சொன்னாங்க ஆ சொல்லுங்க கஞ்சத்தனம்டா என்னது என்ன அர்த்தம் என்ன யார்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்வார் கஞ்சத்தனம் அடைவார் கொடுக்க மாட்டார் அறிவு இருந்தால் அறிவை கொடுக்க மாட்டாரு தொழில் தெரியும்னா தொழிலை கற்றுக் கொடுக்க மாட்டார் அறிவு இருந்தால் அறிவு இப்படி எதையுமே கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு கஞ்சத்தனம் உருவாகும் இது உண்டு சரி இரண்டாவது ஹதீஸில் என்ன பார்த்தோம் ஜபிரல் அறியக்கூடிய ஹதீஸ் அதில் என்னது என்ன ஆதாரம் என்ன என்ன பகுதி எங்களுக்கு தேவை கஞ்சத்தனமா என்ன சொல் வந்துச்சு கஞ்சத்தனத்தை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் அந்த பகுதியை ஞாபகம் இது எங்கே பதிவாக இருக்கிறது ஆ முஸ்லீம்லே பதிவாக இருக்குது சரி அப்போ இந்த தலைப்புக்கு தேவையான இரண்டு ஹதீஸுகளை நாங்கள் தெளிவாக பார்த்துருக்குறோம் அதனுடைய அர்த்தத்தையும் தெளிவாக பார்த்துருக்குறோம் சரி இப்போ அடுத்தது போமா இருபத்தி ஒன்பதாவது திஜாரா வியாபாரம் பெருகுவது அதிகரிப்பது வியாபாரம் பெருகி காணப்படுவது ஒரு அளவே இருக்காது எப்படி எப்படி எல்லாம் ஐடியா பண்ணி வியாபாரம் பண்ணு அப்படி அப்படியெல்லாம் ஐடியா பண்ணி என்ன நடக்கும் வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும் நினைக்காத வியாபாரம் பண்ணுவார்கள் அப்படி என்ன செய்யும் வியாபாரம் பெருகி காணப்படும் அளவுக்கு பெருகி காணப்படும் என்று சொன்னால் ஆண்களோட பெண்களும் சேர்ந்து செய்வார்கள் வியாபாரத்தில் கலந்து கொள்வார்கள் கணவனுக்கு தனியாக அந்த வியாபாரத்தை பார்த்து கொள்ள முடியாது அப்ப என்ன செய்யணும் மனைவியை சேர்த்து கொள்ளணும் தானே குடும்பத்தை தனியாக பார்க்க முடியாது மனைவியையும் என்ன செய்கிறது சேர்த்துக்கொள்ளுது வியாபாரத்தில் அப்போ அந்த அளவுக்கு வியாபாரம் பெருகி காணப்படும் சில நாடுகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நாட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உழைச்சா தான் அந்த நாட்டில் வாழலாம் இருக்குதா இல்லையா கணவனும் வேலை போகணும் மனைவியும் வேலை போகணும் பிள்ளைகளும் வேலைக்கு போகணும் அப்போ இப்படி என்ன பல நாடுகள் இருக்குது அப்போ இப்படி வியாபாரம் இப்படி என்னது பெருகி காணப்படுவது அப்போ வியாபாரம் பெருகி இதில் இதுல நாங்க இன்னொரு விஷயத்தையும் விளங்கலாம் என்ன விஷயம் பொருளாதாரம் அதிகரித்து காணப்படும் அதை எடுக்கணும்னு எல்லாரும் போட்டி போடுவாங்க என்ன செய்வாங்க எடுக்கணும் என்ன செய்யணும்னா மனைவிக்கு ஒரு எட்டு மணித்தியாலம் கொடுத்தா அவர் ஒரு எட்டு மணித்தியாலம் நீ வந்து காலையிலரு நான் மாலை வர காலம்னு இருக்கிறேன் மாலையில் நான் இருந்து கொள்றேன் கடையில் அப்போ மனைவிக்கு என்ன செய்கிறது அதில் ஒரு பங்கை கொடுக்குறேன் இந்தா நீ இந்த பகுதியை பாரு நான் இந்த பகுதியை பார்க்குறேன் அவ்வளோக்கு பிஸி காசு எடுக்கணும் அந்த அளவுக்கு பணம் விரிந்து காணப்படுகிறது இப்படியாவது வியாபாரம் செய்து அந்த பணத்தை நாங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிலை நடக்கும் சரியா சரி அப்போ இதுக்குரிய ஹதீஸ் என்று கேட்டால் அஹமதில் பதிவாக இந்த ஹதீஸ் அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அகமது இல்லைனா இதுல முஸ்னத் முஸ்னத் அகமது சரி ரசூர் சல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பைன நாள் வருவதற்கு முன் நிகழ்வுகளை சொல்லிட்டு சொல்றாங்க என்ன செய்யும் வியாபாரம் பெருகி காணப்படும் எங்கால முதலீடு செஞ்சாலும் பணத்தை எடுக்கலாம் அப்படி ஒரு நிலைமை வரும் என்ன எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் எந்த பக்கத்தில் போட்டாலும் நஷ்டம் போகாது அந்த அளவுக்கு பணம் பெருகி காணப்படும் வியாபாரத்தில் ஆசை வரும் வியாபாரம் இரவு பாலாக நடக்கும் அது சொல்லிட்டு சொல்றாங்க மனைவி கணவனுடன் கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்வார்கள் நடக்குதா இல்லையா இது நடக்குது சொல்ல தேவையில்லை அப்போ இந்த அளவுக்கு வியாபாரம் பெருகி காணப்படும் இப்போ பணத்தை சேர்க்கணும் எந்த ஆசை போட்டி இதெல்லாம் என்ன செய்யும் அங்கே நடக்கும் அப்போ இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது முஸ்னத் அகமதில் வருகிறது எங்களுக்கு தேவையான பகுதி என்னது பெருகி காணப்படும் வியாபாரம் பெருகி காணப்படும் இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் யார் அப்துல்லாஹிபின் மசூத் ரது அல்லாஹூ அன்மு அவர்கள் சரி அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன உதாரணம் என்ன பெருகி காணப்படும் என்பதற்கு உதாரணம் ஒன்று சொன்னாங்களே கணவனுடன் மனைவி கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்வாள் பதவியை சொன்னாங்க சரி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த வியாபாரம் பெருகி காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ பெண்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து கணவனுடன் வியாபாரத்தில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இப்படி பெருகி பணம் பெருகி காணப்படுகிறது அந்த பணத்தை நாங்கள் எங்களுக்கு சேகரித்து கொள்ள வேண்டும் என்ற போட்டி அங்கே நடக்கிறது அதனால் மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படுகின்றன ஏற்படுதா இல்லையா ஏற்படுது சரி இன்னொரு ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மல்ஃபக் அக்ஷா அலை இது உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான் ரசூர் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் உங்கள் மீது ஏழ்மையை நான் என்ன செய்யலை பயப்படலை ஏழ்மையை பயப்பட ஏழ்மையை பார்த்து நான் பயப்படலை ஏன்னா ஏழ்மையோடு நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க ஏழ்மையோடு நான் உங்களை பார்த்துட்டேன் அந்த வறுமை வந்து உங்களை என்ன செய்யாது ஈமான் இஸ்லாத்தை விட்டு உங்களை என்ன செய்யாது ஓரம் கட்டாது நீங்கள் தெளிவாக இருப்பீங்க சொன்னாங்க சொல்லிவிட்டு வலாக்கி நக்ஷா அழைக்கும் அன் துபு சத்த துணியா அழைக்கும் உங்களுக்கு பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா உலகம் உங்களுக்கு விசாலமாக்கி கொடுக்கப்படுவது சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய கைக்கு வருவது எப்படின்னு கேட்டால் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு எவ்வாறு இந்த சொத்துக்கள் அவர்களுக்கு அவருடைய கையிலே வாரி வழங்கப்பட்டதோ அதே போன்று அவ்வாறு வாரி வழங்கப்பட்டால் என்ன செய்வீங்க தெரியுமா போட்டி போடுவீங்க கமா தனா ஃபசூஹா யாரு முன்வந்த சமூகம் என்ன செஞ்சார்கள் போட்டி போட்டார்களே அதே போன்று நீங்கள் போட்டி போடுவீங்க போட்டி வந்துட்டால் என்ன வந்துடும் போறாமல் வந்துடும் பின்னு காலம் நாங்கள் என்ன செய்யலாம் அந்த ஹதீஸையும் பார்க்கலாம் சரி அப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்தால் கடைசி எங்கள் முடிவு அழிவு எங்கள் முடிவு அழிவுல வந்து நின்றுடும் அப்படின்னு ஒசூர் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு எங்கே இதில் ஆதாரம் இருக்குது இந்த தலைப்புக்கு என்ன ஆதாரம் இருக்குது ரசூல் சல்லா ஹாலிஸ்லம் என்ன செய்யலாங்க முன்னறிவிப்பாக சொல்கிறாங்க உம்மத்துக்கு என்ன வரும் சொத்து செல்வங்கள்லாம் அதிகரிக்கும் அப்போ அதிகரித்தா என்ன நடக்கும் வியாபாரம் பெருகி காணப்படும் இப்போ நீங்கள் உதாரணத்தை வச்சுக்கொள்ளுங்கள் தனம் வந்த நாடு அந்த நாட்டில் நிறைய மஷ்ருவுகள் திட்டங்கள் நிறைய வைப்பாங்க நிறைய கம்பெனிகள் அது இதெல்லாம் வைப்பாங்க அதே ஒரு நாடு ஆனால் வறுமை கோட்டில் இருக்கிற நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களில் ஒரு காவாசாவது அங்கே இருக்காது ஏன் இருக்காது வறுமை எங்கே பணம் இருக்குதோ அங்கே தான் வியாபாரம் பெருகி காணப்படும் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சரியா அப்போ நாங்கள் இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி என்னொரு ஹதீஸை பாருங்கள் இது எத்தனையாவது ஹதீஸ் இல்லை மூணாவது ஹதீஸ் இந்த தலைப்பில் மூணாவது ஹதீஸ் சொல்ல போகிறோம் சரி மூணாவது ஹதீஸ் ஹசூர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபாரிஸும் ரோமும் வெற்றி கொள்ளப்பட்டால் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருப்பீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க அந்த நேரத்தில் அங்கே இருந்தவர் அப்துல் ரஹ்மானு பின் அவுஃப் இவர் சொல்கிறாரு அல்லாஹுவின் தூதரே நாங்கள் அல்லாஹ் எதை ஏவினானோ அதன் பிரகாரம் நாங்கள் இருப்போம் அல்லாஹ் எப்படி ஏவினானோ அதன் பிரகாரம் நாங்கள் இருப்போம்னு சொல்றாங்க கேட்குறாங்க வேற ஏதாவது இருக்குதா ஏன் கேட்குறாங்க தெரியுமா ரோமும் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் யார் ரகையில் வந்துடும் யார் ரகையில் வந்துடும் எது வெற்றி கொள்ளப்பட்டால் ரோமும் பாரசீகமும் தூங்கினா என்ன வரும் கேள்வி வரும் சரியா சரி ரோமும் பாரசீகமும் வெற்றி கொள்ளப்பட்டால் எது வரும் சொத்துக்கள் வரும் ஏன்னா கனிம பொருட்கள் அங்கேருந்து எல்லாம் அப்படியே வந்துடும் அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்குறார்கள் அப்படி வந்தால் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருப்பீங்க அப்போ அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூ தால எங்களுக்கு எதையேவி இருக்கிறானோ அந்த கூட்டத்தில் நாங்கள் இருப்போம் அப்போ கேட்குறாங்க வேற ஏதாவது இருக்குதா சொல்லிட்டு இவங்களே சொல்றாங்க தத்தன் சூன் நீங்க என்ன செய்வீங்க போட்டி போடுவீர்கள் இது அந்த நேரத்தில் அப்போ நடக்கலாட்டியும் ஒரு முன்ன அறிவிப்பாக சொல்லிட்டாங்க ரசூர்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்போ சூன் போட்டி போட்டுக்கொள்வீர்கள் போட்டி வந்தால் என்ன வரும் பொறாம வரும் தத்தஹாசதூன் பொறாம வந்துடும் பின்னால் என்ன செஞ்சு கொள்வீர்கள் சும்ம தத்ததாபரூன் கோபப்பட்டுக் கொள்வீர்கள் உங்களுக்கு தெரியாமலுக்கு உங்களுக்கு மத்தியில் கோபம் வளர்ந்துவிடும் சும்ம தத்தபாகதூன் ஒருத்தருக்கு தென்னது இல்லை கோபம் என்னது கோபம் வந்துவிடும் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்ல ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சும்ம தந்தலி கூ நஃபி மசாக்கினில் முஹாஜிரீன் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா முஹாஜிர்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் அங்கே சென்று நல்லா விளிக்கோங்க இந்த ஹதீஸை அங்கே சென்று முஹாஜிர்கள் இருக்கிறார்களே அவர்களை சிலருக்கு எதிராக சிலரை நீங்கள் தலைவராக்கி கொள்வீர்கள் அப்ப என்ன வரும் பணம் வரும் பணம் வந்துட்டா யார் அவர் யார் ஊரில் அவரு தான் தலைவர் இல்லை அவர் பெரியார் ஆட்சியை யாரு தீர்மானிப்பாரு முன்னறிவிப்பு இதுல முன்னறிவிப்பு அப்ப அந்த நாட்டில் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யார் செல்வந்தர்கள் அப்ப என்ன செய்வார்கள் அவங்களுக்கு ஏற்றாக்கலை அவங்க என்ன செய்வாங்க பணத்தை செலவழித்து முன்னு கொண்டு வந்துடுவார்கள் என்னொந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு வேண்டியவர்களை கொண்டு வருவார்கள் அப்போ இரண்டு பேருக்கு மத்தியில் என்ன நடக்கும் போட்டியும் பொறாமையும் நடந்து கொண்டிருக்கும் நடக்குதா நடந்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இன்னும் என்ன செய்யும் இன்னும் அடையக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இது காணப்படுகிறது அப்போ நாங்கள் என்ன தலைப்பில் இந்த ஹதீஸ்லாம் பார்க்குறோம் பெருகுதல் சரி அதில் முதலாவது ஹதீஸ் என்னது ஆணும் பெண்ணும் அந்த ஹதீஸ் எங்கே வருகிறது அஹமதில் பதிவாக இருக்கிறது மாஷா அல்லா தெளிவாக்குறீங்க சரியா சரி ரெண்டாவது ஹதீஸ் என்னது ம் ரசூர் சல்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு

அப்போ போட்டியோடு ஒத்து வரக்கூடியது என்னது இந்த வியாபாரங்கள் அதிகரிப்பதெல்லாம் போட்டி வந்தால் தான் வியாபாரம் அதிகரிக்கும் இப்போ சொல்லுவாங்களா இல்லையா ஒரு பொட்டி கடைக்கு இன்னொரு கடை என்னது எதிர்கடை ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யும் வியாபாரம் போட்டி வந்து நல்லா நடக்கும் நல்லா நடக்கும் சரி அப்போ பக்கத்து கடையில் என்ன வரும் அதிகமான பொருட்கள் அவரை பார்த்து இவர் கொண்டு போடுவார் அங்கே இல்லாத என்ன இருக்குதுன்னு தேடி என்ன செய்வார் இவர் கொண்டு வந்து போடுவார் அப்போ போட்டி இது வந்து நாங்கள் இன்றைக்கு சாதாரணமாக எமது நாடுகளில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய செய்தி சரி அப்போ நாங்கள் எத்தனை பார்த்துருக்குறோம் எதுனது இருபத்தி ஒன்பது சரி இப்போ முப்பதாவது அடையாளம் கஸ்ரத்து ஜலாசில் ஜலாசில் நானது நிலநடுக்கம் அதிகரிப்பது நிலநடுக்கம் அதிகரிப்பது இப்போ அதிகரிப்பது என்று சொன்னால் அந்த இடைவெளி இல்லாமல் கிட்ட கிட்ட நடப்பது ஒரே நாளில் பல இடங்களில் நடப்பது இப்போ இன்றைக்கு ரெண்டு மூணு நாளாக என்ன செய்யுது இந்த நேற்று அதுக்கு முன்தின தினம் இல்லையா அப்போ நில அதிர்வு வந்து என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க தொடர்ந்து என்ன அதிர்வுகள் நடந்துருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவா அந்த அளவுக்கு என்ன நில அதிர்வு பதியப்பட்டிருக்கிறது அப்போ நில அதிர்வுகள் வந்து என்ன செய்யும் அடிக்கடி நடக்கும் அப்போ இதில் வந்து என்னது அதிகமாக நடக்கும் சரி இந்த தலைப்புக்கு கீழால் நாங்கள் முதலாவது ஹதீஸ் பார்க்க போகிறோம் அந்த ஹதீஸ் புகாரியில் பதிவாக இருக்கிறது அபூஹுரார் ஹதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கயாமத்தினால் உண்டாக மாட்டாது ஹத்தா தத் ஜலாசி நில அதிர்வுகள் அதிகமாகும் வரையில் அப்போ இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க அபூ ஹுரெய்ரா அவர் அறிவிக்கிறார்கள் இது எங்கே வருகிறது புகாரியில் வருகிறது என்ன விஷயம் ஆ உண்டாகாது எதுவரைக்கும் நில நடுக்கங்கள் அதிகரிக்கும் வரையில் சரியா சரி இப்போ இந்த ஹதீஸுக்கு இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலான் இவர் யாரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த கிதாபுட பேர் என்னது பாரி ஃபத்ஹுல் பாரி அது அந்த கிதாபுடைய ஆசிரியர் சொல்றா இமாம் இது வடக்கு கிழக்கு மேற்கு இப்படிப்பட்ட பல ஊர்களில் எங்கட காலத்தில் இது என்ன செய்யும் என்றால் இது முடியாது இது நடந்து கொண்டே இருக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும் எல்லா பகுதியையும் அடைவழைத்துக் கொள்ளும் அப்படின்ட்டு இதுக்கு விளக்கம் சொல்றான் சரி ரெண்டாவது ஹதீஸ் போமா ரெண்டாவது அல் அருபாது புனு சாரியா ருதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்ல்லாஹ் சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் எனது தலையில் அவருடைய கையை வைக்கிறார்கள் என்ன செய்கிறாங்க ரசூல் சல்லாஹ் இஸ்லம் அவங்களோட கையை அவங்களோட தலையில் வைக்கிறான் வச்சுட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க நீங்கள் அல் அருதுல் முகத்தஸா பைத்துல் மக்திஸ் அந்த பகுதியில் ஹிலாஃபத் வந்து விட்டால் முன்னறிவிப்பு அங்கே எங்கே வரும் அங்கே அப்போ என்ன வரும் அங்கே ஹிலாஃபத்துடைய ஆட்சி அங்கே வரும் ரசூல் சல்லாஹ்மாருடைய முன்னறிவிப்பு அப்போ அந்த பூமியிலே ஹிலாஃபத் வந்து விட்டால் வாரதை நீ கண்டால் ஃபக்கது தனத்தில் ஜலாசிலு என்ன செய்யும் ஆ பூகம்பங்கள் ஏற்படும் நில அதிர்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வல் பலாபிலு இந்த கவலையை தருகின்ற அதிகமான நிகழ்வுகள் கவலையை உண்டு பண்ணக்கூடியவைகள் வல் ஒமூருள் எதாம் பாருங்க விஷயங்கள் சொல்றாங்க பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்ப அந்த நேரத்தில் கயாமத்தினால் மிக சமீபமாகிவிடும் எப்படி சமீபமாக தெரியுமா இப்ப கையும் உங்களோட தலையும் எப்படி ஒட்டி கொண்டு இருக்குதோ அதே போன்று மிக சமீபமாகிவிடும் அப்புறம் சல்லா அலுவலமா அவர்களுடைய அழகிய முன்னறிப்பு அப்ப அந்த பகுதிக்கு வந்து ஹிலாஃபத்துடைய ஆட்சி வரும் அப்படி வந்துவிட்டால் நில அதிர்வுகள் ஏற்படும் சொல்கிறான் அப்போ கியாமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்றாங்கன்னு என்ன பார்த்தோம் கசரத்து ஜலாசில் அப்ப அந்த கசுரத்து ஜலாசில் என்பது வந்து அது உலகம் அழியும் வரைக்குமே இருக்கும் அது இமாம் என்ன சொன்னாங்க இது எங்கட காலத்திலிருந்து நடந்து வருகிறது ஆரம்ப காலத்து நடந்து இது அதுக்கு உலகம் அழியும் வரைக்கும் இது இருக்கும் அப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன ஆதாரம் இல்லை எங்களுக்கு வந்து எங்களோட தலைப்புக்கு என்ன பகுதி இந்த என்ன பகுதி எடுக்கலாம் ஆ நிலநடுக்கம் வரும் அப்படின்னு ஒரு சுசல்லாம் சொன்னாங்க இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் ஜாமே இமாம் சுயூத்திட அல் ஜாமியு சஹீர்ன்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது அந்த கித்தாபை ஷேக் அல்பானி என்ன செஞ்சார் அந்த கித்தாபில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தரப்படுத்தினார் தரப்படுத்தி என்ன செஞ்சார் சஹீஹுல் ஜாமே அப்படின்னு ஒரு கிதாப் எழுதினார்ஜா ஷேக் அல்பானி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் அந்த காலப்பகுதியில் அதாவது சமீப காலத்தில் செஞ்சாங்க மரணித்தாங்க மிகப்பெரிய ஆலிம்கள் ஒருவர் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் ஒருவர் இமாமுல் அசர்ன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துடைய இமாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு அறிஞர் மிகப்பெரிய சேவைகள் செஞ்ச ஒரு மாமனிதர் அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும் இல்லையா சரி அப்போ நாங்கள் இந்த தலைப்பில் எத்தனை ஹதீஸ் பார்த்தோம் எத்தனை ஹதீஸ் பார்த்தோம் ரெண்டு ஹதீஸ் சொல்லுங்க பாக்க என்னன்னு அதிகமாகும் இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் வருது இமாம் இப்னு ஹஜில் அஸ்கலானி ஒரு கருத்து சொல்கிறாங்க என்ன கருத்து சொல்கிறாங்க ஆ எல்லாரும் பேசினா தான் என்ன செய்யலாம் அவசரமாக பேசிடலாம் இல்லையா எல்லாரும் பேசினா தான் கிளாஸ் தானே பயான் இல்லை பயான்டாக தான் என்ன செய்கிறது அப்படியே வாயை பார்த்துட்டு அப்படியே பேசிடுறது இது வந்து என்னது கிளாஸ் சும்மா சொல்லலாம் ஆ அப்போ இம்மாதி அஸ்கர் அஸ்கலி இரஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இது என்னது இது வந்து எங்கட காலத்தில் இதுக்கு முன்னால் வந்த காலத்தில் நடந்துட்டு இது நடந்து முடிகிற ஒரு விஷயம் அல்ல இது நடக்கும் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் இன்னொரு ஹதீஸை பார்த்தோம் அந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க அல்லது சாரியா ரதி அல்லாஹூ அன் சரி அப்போ அந்த அதில் என்ன வருகிறது பைத்துல் மக்தீஸ் அங்கே ஹிலாஃபத்தை நீ கண்டால் அப்போ ஹிலாஃபத்துடைய ஆட்சி அங்கே வந்துடும் அதை நீ கண்டால் நிலநடுக்கங்கள் சமீபமாகிவிடும் நாம் அப்போ நிலநடுக்கங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் சரி இப்போ எத்தனை பார்த்துருக்குறோம் முப்பது பார்த்துட்டோம் முப்பத்தி ஓராவது ஹதீஸ் புக் இல்லது சஹாபியுடைய பேர் இந்த ஹதீஸா இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் ஜாமின்னு சொல்லி ஷே ஹல்பானி ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு தொகுப்பு இருக்குது இந்த ஜாமியு சஹீர் என்ன செய்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை வேறு பிரித்து எடுக்கிறாங்க தரப்படுத்துகிறாங்க தரப்படுத்துறதுனா சஹீஹுல் ஜாமிய அதில் வந்து இந்த ஹதீஸை கொண்டு வராங்க சரி முப்பத்தி ஓராவது என்னது அடையாளம் துஹூர் உல் ஹஸ்ஃபி வல் மஸ்ஃபி வல் இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த பகுதி இருந்தாலும் இது தனித்தலைப்பாக நீங்கள் கொண்டு வரலாம் அப்போ அங்கே வந்த இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த தலைப்புக்கு நான் செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் சரி ஹஸ்பண்டா என்னது ஹஸ்பண்ட்னு சொல்வது பூமி சுழி வாங்குவது பூமி சுழி வாங்குவது மஸ்கன்னு சொல்கிறது உருமாற்றப்படுவது கருஃபன்னு சொல்வது கல்மலை பொழிவது கல்மலை பொழிவது அப்போ இது எல்லாம் நடக்கும் சூழ்சல் அலை வாங்க சொல்கிறான் அது கயாமத்தினால் சமீபமாகிற நேரத்தில் சரி ஆயிஷார் அதிகல்லாகும் அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இது திருமதியிலே பதிவாக இருக்கக்கூடியது ஆஹிரி ஹாதிகில் உம்மா இந்த உம்மத்துடைய கடைசி காலத்திலே ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் வ கல்ஃபுன் இந்த மூன்று விஷயங்கள் நடக்கும்டா ஹஸ்ஃபுண்டா பூமி சுழி வாங்குவது மஸ்கண்டா என்ன செய்கிறது உருமாறுவது மாற்றப்படுவது கதஃபெண்டால் கல்மலை பொழிவது அப்போ ஆயிஷா ரதி அல்லாஹான் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே அனுகுலக்கு இதெல்லாம் என்னது தண்டனை அழிக்கப்படுவார்கள் சிறு சிறு கூட்டமாக அழிக்கப்படுவார்கள் அப்போல கு நல்லடியாறுகள் இருக்கத்தக்க நாங்கள் அழிக்கப்படுவோமா ஒரு ஊரில் இந்த பாவங்கள் நடக்குது இதுக்குரிய பாவங்கள் நடக்குது அந்த ஊரில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அவள் இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ அழிவு வந்தால் நல்ல நல்லவர் கெட்டவர் என்று பார்த்தா வரப்போகுது வார அழிவு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன செஞ்சு போகும் கழுவிட்டு போய்த்திடும் சுனாமி வந்த மாதிரி இல்லையா அப்போ அழிவு எல்லாரையும் சேர்த்து தான் எடுக்கும் அப்போ எங்களில் நல்லவர்கள் இருக்கத்தக்க நாங்கள் அழிக்கப்படுவோமான்னு கேட்குறான் அதுக்கு ரொசூர்சல்லல்லா அலுவலாமர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நான் ஆமா தஹரல் ஹபஸ் பாவங்கள் அதிகரித்தார் பாவங்கள் அதிகரித்தார் அப்போ இதில் ஒரு செய்தியை நாங்கள் வெளியூரணும் என்றால் எப்பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ அந்த ஊறுகள் என்ன செய்யும் பாவங்கள் அதிகரிக்கும் பாவங்கள் என்ன செய்யும் அதிகரிக்கும் நன்மையை ஏவவும் வேண்டும் தீமை என்ன செய்யணும் தடுக்கவும் வேணும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் அப்போ எங்கே இல்லையோ அங்கே என்ன செய்யும் பாவங்கள் அதிகரித்து விடும் சரி இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது திருமதியில் வருகிறது ஷேக் ஹல்பானி ரஹிம அவுல்லா அவர்கள் என்ன செய்கிற அந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்று தரம் பிரித்து இருக்கிறார்கள் சரி இன்னொரு ரெண்டாவது ஹதீஸை பாருங்கள் இதுவும் திருமதியில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இம்ரான் ஹுசைன் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லா அருள் கூறியதாக இந்த உண்மத்தில் ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் வ கல்ஃப் இந்த மூணு விஷயங்கள் கடைசி சொல்லுங்க பாக்க ஹஸ்ஃபுன் என்னது சுளி வாங்குவது சுளி வாங்குவது உள்ளுக்கு ஆளை இழுத்து எடுக்கிறது ஆ ஆ மஸ்கானது உருமாற்றப்படுவது கலுஃபுண்டா கல்மலை பொழிவது சரி அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு இது எப்போ வரும்னு கேட்குறாரு அப்புறம் ரசூல் செல்ல அலை செல்லம் அவங்க இது கேட்கணும் நாங்கள் பார்த்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போமே சில காரணங்களை சொல்கிறாங்க இவைகள் வெளிப்படையாக வந்து விட்டால் அதிகரித்து விட்டால் இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க அப்போ என்ன விஷயம் சொன்னாங்க ஆ மதுபானம் அருந்தப்படுதல் ஆ உண்டு இசை அதிகமாகுவது என்னது அடுத்தது என்னது ஆ நடனம் ஆடக்கூடிய பெண்கள் இல்லையா இசை இசையோடு சேர்ந்து வரக்கூடியதான் இந்த கூத்தாடிகள் அதிகரிப்பது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ அவர்கள் இந்த இந்த மூன்று மந்து விட்டால் அதிகரித்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க இப்படியா நிகழ்வுகளை பாருங்கள் அப்படின்ட்டு ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதில் எங்களுக்கு என்ன ஆதாரம் இந்த உம்மத்து கட இந்த உம்மத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கும் அந்த மூன்று விஷயத்தையும் சொல்கிறான் தெளிவாக சரி மூன்றாவது ஹதீஸ் ரசூர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது எங்கே சொல்கிறாங்கன்னா இருந்து சொல்கிறாங்க எங்கே சொல்றாங்க மிம்பர்ல இருந்து சொல்கிறார்கள் இதா சமயத்தும் இப்போ அண்மையில் ஒரு படை அவர்களை பூமி சுழிவாங்கி விட்டது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் கயாமத்தினால் நெருங்கி விட்டார் கயாமத்தினால் நெருங்கி விட்டார் அப்போ இந்த ஹதீஸ் வந்து தெளிவாகவே எங்களுக்கு என்னது இந்த தலைப்பூக்கீழால் வந்துட்டு என்ன தலைப்போக்கீழா என்ன வந்துச்சு பூமி சுழிவாங்கும் என்று சொல்லக்கூடிய அது இது வந்து ஷே ஹல்பானி ரஹ்மல்லா அவர்கள் சிறுசிலத்து சஹிஹான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அவர்களுடைய அந்த கிதாபிலே அதை பதிவு செய்கிறார்கள் சரி இப்போ ஏன் அல்லாஹு தாலா இப்படியான தண்டனைகளை கொடுக்கிறான் உதாரணமாக பூமி சுழிவாங்குவது ஏன் கொடுக்கிறான் இதில் வந்து நாங்கள் என்னத்தை உணர முடியும் சொல்லுங்க பாக்க ஆ பாவங்கள் அதிகரிக்கிற நேரத்தில் வந்துச்சு இந்த தண்டனையின் மூலமாக அல்லாஹுத்தால எங்களுக்கு ஒரு செய்தியை முன்வைக்கிறார் ஒரு பதிவு செய்கிறான் என்ன செய்தி அது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா அவனுடைய அடியார்களை பயமுறுத்துகிறான் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் பக்கம் மீண்டு வந்து விடுங்கள் ஒவ்வொரு அனர்த்தமும் இயற்கை அனர்த்தம் என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஃபைலை க்ளோஸ் பண்ணக்கூடாது இது இயற்கை அனர்த்தம் இது இதால தான் வந்துச்சு அது அதால தான் வந்துச்சு நாங்கள் மூமின்கள் அப்படி ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும் அந்த அறிவாக அதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் எதை உணரணும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சோதிக்கிறான் அல்லாஹு தாலா தண்டிக்கிறான் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு உணர்ச்சியை தருகிறான் அவுலாஹுத்தாலா அவனின் பக்கம் விரைந்து வருமாறு சொல்கிறான் எந்த தகவல்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும் உள்வாங்கி கொள்ள வேண்டும் இதை சும்மா ஒரு தகவலாக வச்சு அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதால தான் இது நடந்துச்சு இதால தான் இது நடந்துச்சு முடிஞ்சாச்சு எந்த உணர்வும் இல்லை இயற்கை அனர்த்தம் முடிச்சாச்சு ஆ என்னது ஆ ஓ இயற்கை பேரிடா சரி அப்போ இயற்கை அனர்த்தம்னு சொல்லி முடிச்சாச்சு ஃபைல க்ளோஸ் பண்ணாமல் நான் இப்படி என்ன செய்யணும் மூமின்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அதற்காகவே எல்லா தருகிறான் சரி இப்போ இந்த மஸ்கின்னு சொல்லக்கூடியது இருக்குது மஸ்கின் என்னது உருமாற்றப்படுவது இப்போ இமாம்கள் என்ன சொல்கிறாள்னு கேட்டால் இதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறான் ஒன்று வந்து உண்மையிலேயே உருமாற்றப்படுவது ஒரு பகுதி இருக்கிறது இரண்டாவது மாணவியன் உள்ளம் மாற்றப்படுவது உள்ளம் மாற்றம் இது ரெண்டு பகுதி இருக்குது அப்போ அதுக்கு ஆதாரமாக நான் இபுலுகசீர் ரஹிமா உல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அசாபு சபித் தெரிஞ்சிருக்கிறோம் சுரத்துல் பக்ரா அறுபத்தஞ்சாவது வச்சனத்தில் அல்லா சொல்கிறான் வழக்கது அலிம் தும் சனிக்கிழமையில் எல்லை மீறியவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம் கூணு கிரதத்தன் நஷ்டம் நஷ்டமடைந்த நிலையில் நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் அப்போ இந்த செய்தி இந்த வரலாற்றில் அல்லாஹாலா உண்மைக்குமே அவர்களை உருமாற்றினான் குரங்குகளாக மாற்றினான் என்று பல இமாம்கள் சொல்கிறார்கள் அதில் அப்துல்லாஹிம் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் அதே போன்று உலமாக்கள் இந்த கருத்தில் தான் சொல்கிறார் இதுதான் ராஜிகான கருத்து இதானது ராஜியான கருத்து என்னொரு பகுதி இருக்குது மாணவி மாணவி தானது உள்ள மாற்றப்படுவது அப்ப இன்றைக்கு பாருங்க நீங்கள் இன்றைக்கு ஹராத்தை ஹலாலாக்கக்கூடிய கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பாவத்தை எந்த பயம் இல்லாமல் செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு நிறைய காணலாம் எந்த அளவுக்குண்டா சாதாரணமான ஒரு நல்ல மனிதன் இவர்களை பார்த்து மிருகங்களை விட கேவலமாக இருக்கிறார்களேன்னு என்று சொல்கிற அளவுக்கு பாவங்கள் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹு தாலா இவை இவைகள் பாவங்களாக இருந்தும் அவர்களுக்கு உணர முடியாத அளவுக்கு அவருடைய உள்ளங்களை மாற்றிவிட்டான் அப்படிதானே இப்போ மிருகங்கள் எப்படி உணர்வில்லாமல் மிருகங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறதோ அதே போன்று அதை விட கேவலமாக என்ன செய்து கொள்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் தான் இடைத்திடத்தில் தான் நினைத்தவளுடன் புனைந்து கொள்வது தான் நினைத்த மாதிரி தான் நினைத்த இடத்தில் மதுபானம் அருந்துவது எங்கே வேண்டுமென்றாலும் தனது உடம்பில் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் திரிவது இப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அவருடைய உள்ளங்களை மாற்றிவிட்டான் அவர்களுடைய உள்ளங்களை மிருகத்துடைய உள்ளங்களை போன்று எல்லாம் மாற்றிவிட்டான் எந்த உணர்வு பாவம் என்ற எண்ணமே கிடையாது அவர்களுடைய உள்ளங்களில் ஒன்றுமே இல்லாமல் மாற்றிவிட்டான் சரி அப்ப நாங்க ஹதீஸ் பார்த்தோம் இல்லையா சரி முதலாவது ஹதீஸ் என்ன பார்த்து ஆ இந்த உம்மத்தில் மூன்று விஷயங்கள் நடக்கும் அதுதான் தலைப்பு அதுதானே என்ன தலைப்பு அது சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன நடக்கும் உண்டு பூமி உள் வாங்குவது ஆ கல்மலை பொழிவது ஆ உருமாற்றப்படுவது சரி இதில் நாங்கள் அப்போ இந்த ஹதீஸ் எங்கே வருது இது வந்து திருமதியில் பதிவாகக்கூடிய ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் சரி அதே போல் நாங்கள் இன்னொரு ஹதீஸ் பார்த்தோம் அதுவும் தெளிவாக அதில் வந்து திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு நீங்கள் பதிவு செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் ரசூல் சல்லாஹ் அவர்கள் மிம்பரில் இருந்து என்ன சொன்னாங்க மிம்பரில் இருந்து ரசூல் என்ன சொன்னாங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாங்க நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா இல்லை நான் இப்ப சொன்ன செய்தி இல்லையா என்ன சொன்னாங்க ஒரு படை ஒரு படை உள்வாங்கப்பட்டதை நீங்கள் இப்பொழுது அது சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டால் கியாமத்தினால் நெருங்கி கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்று ரசூர் செல்லா அலுவலுமார்கள் சொல்லுகிறார்கள் அப்போ நான் உருமாற்றப்படுவதை நாங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிச்சோமா என்னென்னு சொல்லுங்க பார்க்க உள்ளம் மாற்றப்படுவது ரெண்டாவது உருவமே மாற்றப்படுவது அதுக்கு உரு உருவமே மாற்றப்படுவதற்கு ஒரு ஆதாரம் சொன்னோம் நான் இல்லை ஒரு ஆதாரம் சொன்னோம் என்ன ஆதாரம் அது சுரத்துள் பக்கரா எத்தனையாவது வச்சனம் அறுபத்தஞ்சாவது வசனம் மாரா சரியா பரிசு இருந்தால் செய்யலாம் கொடுக்கலாம் சரி அப்போ முப்பத்தி ரெண்டாவது அடையாளம் முப்பத்தி ரெண்டாவது அடையாளம் சரியா சரி முப்பத்தி இரண்டாவது அடையாளம் அதில் வந்து என்னென்று கேட்டால் ஜஹாபு சாலிஹின் நல்லவர்கள் மரணித்து விடுவார்கள் இந்த உலகத்தை விட்டும் நல்லவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களுடைய மரணம் சரி அப்ப நல்லவர்கள் குறைவது குறைஞ்சால் யார் கூடுவாங்க கட்டவர்கள் கூடிடுவார்கள் அப்ப யார் மிஞ்சுவார்கள் கட்டவர்கள் தான் மிஞ்சுவார்கள் இந்த காலம் கியாமத்தினாலே அண்மிக்க அண்மிக்க நலவக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆ நல்லவர்கள் குறைஞ்சிட்டே போவாங்க கட்டவர்கள் கூடிக்கொண்டே போவாங்க கடைசியாக இந்த உலகம் யாரில் அழியும் கெட்டவர்கள் அழியப்போகுது சரியா அப்போ இது அப்போ இதுக்கு வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது ஹதீஸ் ஆதாரம் என்னென்னு கேட்டால் பின் அம்ர் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களில் நல்லவர்களை அல்லாஹு தாலா எடுக்கும் வரையில் கியாமத்தினால் உண்டாகாது அவங்கள எடுத்துடுவான் நெச்சயா எடுத்துடுவான்னு சொன்னால் யார் தெரியுமா இழிவானவர்கள் நலவே இல்லாதவர்கள் சும்மா என்ன செய்வாங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க பேச்சில் ஒரு அர்த்தமும் இருக்காது இரவு பகல் என்ன செய்வோம் மீட்டிங் மீட்டிங் எல்லாரையும் மீட்டிங் பண்ணுவோம் ஆனால் கடைசியில் இருக்கும் லாஸ்ட்ல வந்து ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஜீரோ ஒன்றுமே இல்லை சும்மா பேசுறது அப்போ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க இப்படிப்பட்டவங்க தான் மிஞ்சுவாங்க நல்லது எதுன்னு தெரியாது அவர்களுக்கு வலாயுன முன்கரு என்ன கிடையாது கெட்டது எதுன்னு நல்லதுன்னு தெரியாது கெட்டதுன்னு தெரியாது இவங்க என்ன செய்வாங்க இவங்க தான் மிஞ்சுவாங்க ரசூசல்லா சிமா சொல்கிறாங்க எங்கே வருது அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி சரி அப்போ இதில் வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் என்றால் அல்லாஹு தாலா நல்லவர்களை எடுத்துடுவான் மார்க்கம் உள்ளவர்களை எடுத்து விடுவான் அறிவுள்ளவர்களை எடுத்துடுவான் அப்போ யார் மிங்குவாங்க அறிவற்றவர்கள் கெட்டவர்கள் இவங்க தான் நிற்பான் அப்போ இவங்க இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாரு இந்த உலகம் எந்த நிலையில் இருக்கும் இல்லையா கெட்டவர்கள் அறிவில்லாதவர்கள் இவர்களுடைய ஆட்சி இவருடைய அதிகாரம் இங்கே வந்தால் எப்படி இருக்கும் இந்த கற்பனை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இன்றைக்கு இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தை கூட எங்களால் தாங்க முடியாமல் இருக்குது அப்போ இவங்கட காலம் வந்து விட்டால் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம் சரி அப்போ இந்த ஹதி இந்த தலைப்புக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஹதீஸ் தான் சொன்னோம் சரியா சரி என்ன ஹதி என்ன ஹதீஸ் சொன்ன நாங்கள் மரணித்து விடுவார்கள் கெட்டவர்கள் என்ன செய்வார்கள் அதிகமாகுவார்கள் சரி அப்போ அதுக்கு ஹதீஸை சொல்லலே தலைப்பை தான் சொல்லிக்கிறோம் முசந்த் அகமதில் வரக்கூடிய செய்தி யார் அறிவிக்கிறாங்க அப்துல்லாஹீபனும் அம்ர் அலிலான்னு அறிவிக்கிறாங்க அப்போ என்ன செய்தி அது கியாமத்தினால் உண்டாக மாட்டாது அல்லாஹு தாலா நல்லவர்களை எடுக்கும் வரையில் யார் மிச்சப்படுவாங்க கட்டவர்கள் அறிவில்லாதவர்கள் எந்த நலவும் இல்லாதவர்கள் இவங்க தான் மிஞ்சுவாங்க சரியா சரி இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடியும் வரையில் இன்னொன்றே எடுக்கலாம் சரியா துவா பாடம் இல்லை அதனால் நான் இதை முடிச்சிடுறேன் சரியா முப்பத்தி மூணாவது இருத்தி ஃபவுல் அசாஃபில் இருத்தி ஃபவுல் அசாஃபில்டா அஸ்வல்ண்ணா யார் கீழே உயரம் குறைவான இல்ல இல்ல உயரம் இல்லை இழிவானவர்கள் மட்டமானவர்கள் சமூகத்தில் யாரு அந்த எது அந்த இவன் வந்து பிரித்து வச்சுக்கிறானே எது ஜாதியான் ஜாதி அல்ல இது இது வந்து மனிதர்களில் நல்ல குணம் இல்லாதவன் கெட்டவன் அடுத்தது கெட்ட குணம் உள்ளவன் அடுத்தது வந்து பாவங்களை செய்கிறவன் யாருக்குமே நலவன் ஆடாதவன் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் என்ன செய்யறன்னா உயர்ந்து அதாவது பெரிய இடத்துக்கு வரது சொல்லலாம் பெரிய அந்தஸ்துக்கு வருவது தகுதியே இல்லை இப்படி எல்லாம் தகுதியே இல்லை தகுதி இல்லாத என்ன நடக்கும் அப்ப இந்த மட்டமானவர்கள் யார் இவங்க மட்டமானவர்கள் மட்டமானவர் என்ன செய்வாங்கன்னா நல்லவர்களை காண அவங்க என்ன செய்வாங்க உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க பதவிகள் நல்லவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு தான் பதவிகள் போகும் அப்போ பதவிகள்லாம் யார்ட்ட விஷயம் யார்கிட்ட கையில் போய்த்திடும் மடையர்களுடைய இழிவானவர்களுடைய நலவே இல்லாதவர்களுடைய கையில் பேரும் அப்போ இப்படி ஒன்று வந்தால் இதனது இதுவும் நாளுடைய சிறிய அடையாளங்கள் ஒன்று சுலாக சொன்னாங்க சரி இதுக்கு நாங்கள் ஆதாரம் செல்ல போகிறோம் முதலாவது ஹஜீஸ் முஸ்னத் அகமதில் பதிவாக இருக்கிறது அபு ஹுரைரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக இன்னா சதநாஸ் ஹத்தா ஏமாற்றுக்கள் நிறைந்த காலம் எனது மக்களுக்கு வரும் அதாவது மக்களுக்கு வரும் ஏ மாற்றுகள் நிறைந்த காலம் மக்களுக்கு வரும் ரசூல் அதை விளங்கப்படுத்துகிறான் அப்படின்னா என்ன பொய்யன் உண்மையாளனாக கருதப்படுவான் அல்லது உண்மைப்படுத்தப்படுவான் அதே போன்று உண்மையாளன் பொய்யனாக கருதப்படுவான் அதே நேரத்தில் ஹாயின் யாரு சதி செய்கிற அதாவது மோசடி செய்கிறவன் மோசடி செய்யக்கூடியவன் நம்பிக்கையாளனாக கருதப்படுவான் அதே நேரத்தில் நம்பிக்கையாளன் மோசடி செய்யக்கூடியவனாக கருதப்படுவான் வயந்த் குஃபீகர் ருவாய்பிதா ருவாய்பிதாக்கள் அங்கே பேசுவார்கள் சரி சாஹாபாக்கள் கேட்குறான் ருவைபிதாண்டா யார் யார் கேட்குறாங்க சாஹாபாக்கள் கேட்குறான் அதுக்கு சூர்சல்லாகையும் சில மனசு சொல்லுகிறார்கள் அஸ் சஃபீஹு மடையன் யாரு மடையன் எத்த அம்ரில் ஆமா அவன் என்ன செய்வான் மக்களுடைய கர்மங்களில் பேசுவான் கர்மங்கள் இருந்தா விடயங்களில் அப்ப இவன் எங்க இருப்பான் பதவியில் இருப்பான் இப்ப மக்களுக்கு அது தேவை இதை கொடுங்க அதை கொடுங்க என்ன செய்வான் சட்டசபையில் போய் உட்கார்ந்து கொள்வான் உட்கார்ந்து கொள்வானா இல்லையா அங்கே போய்த்து உட்கார்ந்து எனது மக்களுக்கு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவான் ஆனா அவன் யாரு சஃபி மடே அப்ப பொது மக்களுடைய விஷயத்தில் அவன் பேசுவான் என்று ரசூர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன ஆதாரம் என்ன தாழ்ந்தவர்கள் அந்த காலத்தில் உயர்த்தப்படுவார்கள் பொய்யன் உண்மையாளனாக உண்மையாளன் பொய்யனாக இல்லையா அதே போல நம்பிக்கை அற்றவன் நம்பிக்கையாளனாக நம்பிக்கையா நம்பிக்கையானவன் நம்பிக்கை அற்றவனாக அதே போன என்னது மடையர்கள் பேசக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும் அவன் மடையர்கள் பேசுவார் சரி விலங்கலை நாங்கள் வாழ்ற காலத்தில் என்னது அதிகமாக இருக்குது நிறைய அதான் நான் சொல்கிறேன் சட்ட சபையை நான் சொல்கிறேன்னா சரி அப்போ ரெண்டாவது ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் இப்போ ஹுதை ஃபத்து பின் யமான் ரலியல்லான் அவர் அறிவிக்கிறார்கள் லா தக்கூ முசா ஹத்தா யகூன் அஸ் அத் அன் நாசிபி துன்யா லுக்கா சொல்கிறாங்க கயாமத்து நாள் உண்டாக மாட்டாது இந்த மக்களில் யார் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே அவங்க யாராக இருப்பாங்க தெரியுமா லுக்காய்புனு லுக்காக இருப்பாங்க அப்போ லுக்காய் லுக்காண்டா யார் யாருன்னு கேட்டால் அரபிகள் வந்து லுக்காய்புனு என்று ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்கண்டா இவர் யாருடா லுக்காய் லுக்கா சொன்னால் மடேன் யாரு மடையண்ட மகன் மூடன் மடையன் இல்லையா அவன்ட மகான் லுக்கா இப்போ லுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ இப்போ இதில் வந்த ஹதீஸ் எனக்கு தெளிவாகவே இந்த செய் இந்த தலைப்புக்கு தெளிவாகவே இந்த ஹதீஸ் விளக்குகிறது சரி இந்த ஹதீஸில் நாங்கள் ரெண்டு ஹதீஸ் இந்த அதாவது இந்த தலைப்பில் நாங்கள் ரெண்டு ஹதீஸ் பார்த்தோம் என்ன ஹதீஸ் சொல்லுங்க பாக்க ஆ முதலாவது ஹதீஸ் என்னது ஆ மடை அதாவது அது கடைசியில் வருது எல்லா வகையிலையும் தாழ்ந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள் மடையர்கள் பேசுவார்கள் சரியா இது முஸ்னத் அகமதுல பதிவாக இருக்கு அதே போன்று அவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்துல சந்தோஷமாக பெரிய இடங்கள்ல பதவிகளில் இருக்கக்கூடிய ஆக்கள் யாரா இருப்பாங்க மடையர்களா இருப்பாங்க இருப்பாங்க சரி அப்ப நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று அடையாளங்களை பார்த்துருக்குறோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம் இதில் புதுசாக வாரவங்க ஒன்றும் யோசிக்க வேணாம் இப்போ நாங்கள் இது படிக்கலையே தொடராக போகுது அதெல்லாம் இல்லை நீங்கள் எங்கேருந்து தொடர்ந்தாலும் அதான் அவங்களுடைய முதல் வகுப்பு இல்லைச்சா அடுத்தது வந்து நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கிறோம் அந்த சீ போர்ட் அதில் வருதாச்சு குர்வான் கல்வியில் இருக்குது அதே போல் எல்லா இதில் இதுலேயும் இருக்குது லிங்க் வேணால் நாங்கள் அனுப்பி வைப்போம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதில் இருந்து நான் அவங்க நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து இன்னும் யாராவது இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்தால் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களே இதுக்கு வரவைங்க இன்ஷா அல்லா நாங்கள் இந்த அளவோட இந்த ஓப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம் வாஹ் தாவா ஹஹம்துல் இல்லாஹ ஹர்பில் ஆல்மீன் ஸ் மஹா ந கல்வா மபி ஹம்தி கஷ்தத்ல்லாஹ் இல்லாஹ் அந்த தகஃபுருக்கு